செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் மார்கழி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தமா பக்தர்களை சந்திக்கும் 116வது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு சேஷபீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஓம் நமச்சிவாய மந்திர உச்சாடனையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜையும் செய்து மகா தீபாராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார். இந்த நிகழ்வில் சென்னையைச் சேர்ந்த மின்வாரிய அதிகாரிகள் முருகசெல்வம், சங்கர், சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த தனசேகரன் சமூகம், முகையூரைச் சேர்ந்த பழனிராஜன் சமூகத்தினர் மற்றும் மேனாள் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிவபொன்னம்பலவாணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கருங்குழி மட்டுமன்றி செங்கல்பட்டு, சென்னை, புதுச்சேரி, பெங்களூர், கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்தமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன், கே ஆர் சுரேஷ், வி கமலக்கண்ணன், வழக்கறிஞர் சுரேஷ், பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.